ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி அகாடமி. இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இதுவரை 9,246 பயனாளிகள் பொது சேவை மையம் மூலம் பதிவு செஞ்சுருக்காங்க. விஸ்வகர்மா திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த செப்டம்பர் 17 தொடங்கி வைக்கப்பட்டது. 18 வகையான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ₹13,000 கோடி செலவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம், திறன் மேம்பாட்டு அமைச்சகம், நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வருது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் பயன்பெற திங்கட்கிழமை வரை 9,246 பயனாளிகள் பதிவு செஞ்சுருக்காங்க. அதன்படி கோவை மாவட்டத்தில் 3,676 பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 1,025 பேரும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,506 பேரும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 896 பேரும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் 187 பேரும், திருப்பூர் மாவட்டத்தில் 895 பேரும், விருதுநகர் மாவட்டத்தில் 1,061 பேரும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ள பயனாளிகளின் விண்ணப்பங்கள் 3 முறையில் சரிபார்க்க அதன் பின்னர் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. அதன் பின்னர் அந்த பட்டியல் வங்கிகளுக்கு அனுப்பப்படும். பின்னர் பயனாளிகளுக்கு தொழில் சார்ந்த உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.